இன்றைக்கு புதுக்கோட்டையில் முன்னாள் நகர்மன்ற துணைத்தலைவராக இருந்தார் மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில பொறுப்பாளர் ஜாஃபர்ஜி அவர்களுடைய நினைவாக வேளம்மாள் மருத்துவமனையோடு இணைந்து கட்டு சிகிச்சை முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மரியாதைக்குரிய அமைச்சர் முகமது ஏற்பாடு பேரில் இந்த கட்டு சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டிருக்கிறோம். அதே போல சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய சார்பில் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர்களுடைய சார்பில் இன்றைக்கு ஃபுல்லாக ஒரு ஃபுல் மாடர்ன் வெஹிக்கிள் பெட்ஷீட்ஸ், அதே போல் பாய், அதே போல் காய்கறிகள், ரைஸு, கோதுமை, ரவா, அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கே காலில் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறது. ஒயிட் ஃபீல்டுன்னு ஆயின்மெண்ட்டு, ஸோ அந்த ஆயின்மெண்ட்டும் அங்கே கிடைக்கலன்னு எல்லாம் சொல்கிறனால அங்கேருந்து அந்த ஆயின்மெண்ட்ஸும் இன்றைக்கி வாங்கி எல்லாம் அனுப்புகிறோம். இது நீங்கள் எல்லாம் ஊடகத்தில் பார்ப்பீங்க. அந்த நிகழ்வும் ரெண்டு நிகழ்வையும் இன்றைக்கி கம்பைன் பண்ணிக்கிறோம். சென்னையில் சொல்லியிருக்கிறேன், அரசு நான் வந்து அரசுக்கு என்னுடைய அறிவுறுத்தலை நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக எனி டிசாஸ்டர், அது எனி ஃப்ளட்டட் ஃபாலோட் பை கம்யூனிகபிள் டிசீஸ், இட் இஸ் அன்அவாய்டபிள். அதாவது மிகப்பெரிய பெருவெள்ளம் அல்லது வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அதன் தொடர்ச்சியாக நோய் தொற்று ஏற்படும் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இதுதான் உலக நியதி. 2015 மட்டும்தான் அம்மாவுடைய ஆட்சியில் மிக கடுமையாக போராடி சென்னையில் வெள்ளம் வந்த பொழுதும் நம்ம வந்து 0% கம்யூனிகபிள் டிசீஸ் என்ற நிலையை எட்டினோம். ஆனால் இன்னைக்கு எனக்கு வரக்கூடிய தகவல், சென்னையில் நான் நேற்று சென்னையில் தான் இருந்தேன், எங்களுக்கு வரக்கூடிய தகவல் தானே நிறைய எல்லாத்துக்குமே அக்யூட் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் ஏஜின்னு சொல்லுவோம். பொதுவாக உடனே ஒரு டைரியா வரும், வாமிட் வரும், இன்னும் சொல்லப்போனால் இந்த வாட்டர் பான் டிசீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளம் இன்னும் வடியாததுனால தண்ணி அப்படியே சூழ்ந்திருக்குன்ற காரணத்தினால தொடர்ந்து 6 நாட்களுக்கு மேலாக தண்ணி சூழ்ந்திருக்க காரணத்தினால இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிராணிகள்லாம் இறந்து கிடப்பதை நீங்களே தொலை ஊடகத்தில் காமிக்கிறீங்க, நான் பார்க்குறேன். அது எல்லா தொலைக்காட்சியிலுமே அந்த உதாரணத்துக்கு ஒரு எலி செத்து கிடக்கிறது, மாடு செத்து கிடக்கிறது, விலங்கினங்கள் ஆடெல்லாம் செத்து இல்லைன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் அவுட் பிரேக் வந்துடும், லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் வந்துடும், ஹெப்படைட்டிஸ் ஏ வந்துடும், பஞ்சகாமலம் வந்துடும், ஏஜி அக்யூட் கேஸ்ட்ரோஇன்ட்ரைட்டிஸ் வந்துடும், வாட்டர் பான் டிசீஸ் வந்துடும். வாட்டர் பான் டிசீஸ்னால் உங்களுக்கு டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் வந்துடும், மிகப்பெரிய நோய் தொற்று ஏற்படும். 3 நாட்களுக்கு முன்னதாக நான் ட்விட்டரில் போட்டேன், அரசை எச்சரிக்க விரும்புகின்ற, அறிவுறுத்த விரும்புகின்ற, டிசீஸ் அவுட் பிரேக் வந்துடும், நீரை நீங்கள் வடிக்கணும். இப்போ இது வரைக்கும் பல இடங்களில் முடிச்சூர் போன்ற பகுதிகளில் செம்பரம்பாக்கம் சுற்றி இருக்க பகுதியெல்லாம் அந்த தண்ணீர் வடியாமல் இருக்கிறதுனால மிகப்பெரிய நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. சுகாதாரத்துறை சுணக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் நாங்கள் வந்து அன்றைக்கி களத்தில் பணியாற்றும் கொட்டுகின்ற மலையில் ஒரே நேரத்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அங்கேருந்து 200 ஆட்டோ புறப்படும். ஒரே நேரத்தில் சென்னையில் 1000 மருத்துவ முகாம்களை நடத்தினோம். 10 மாடி உயர பறக்கக்கூடிய அளவுக்கு ஃபாகிங் மிஷின் வச்சு புகையை அடித்தோம். இன்றைக்கி அது பண்ணலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் குளோரினேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி சென்னைக்கு என்ன குடிநீர் ஆதாரம், எல்லாம் லாரியிலேருந்து தண்ணி வாங்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற தண்ணியெல்லாம் டிச்சு தண்ணியோடு கலந்துருச்சு. அப்போ நம்மளுடைய குடிதண்ணீரும் மழை நீரும் கால்வாய் நீரும் எல்லாமே ஒன்றா கலந்துருச்சு. இப்போ லாரியிலேருந்து நீங்கள் தண்ணி எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பில் வாங்குறாங்க. அப்போ வாங்குறப்ப குளோரினேஷன் பண்ணியிருக்கான்றதை செக் பண்ணாங்க. ஃப்ளைங் ஸ்குவாட் போட்டோம், பறக்கும்படை சுகாதாரத்துறை சார்பில் பறக்கும்படை அமைச்சு சோர்ஸ் பாயிண்ட் காலையில் 6 மணிக்கெல்லாம் போய் எங்கே தண்ணி எடுப்பாங்களோ அந்த லாரியில் 2 PPM இருக்கணும், 2 PPM சோர்ஸ் பாயிண்ட்ல இருக்கணும், எண்ட் பாயிண்ட் தண்ணியை கொண்டு போய் ஊற்றுற இடத்துல 0.5 PPM இருக்கணும் குளோரினேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குளோரினேஷன் பண்ணாத லாரிகளை பிடிச்சு ஃபைன் பண்ணும். இன்னைக்கு அது மாதிரி எந்த நடவடிக்கை எடுக்கல, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை அரசுகிட்ட. அரசு இயந்திரம் முழுமையாக முடக்கிவிடப்படவில்லை, அரசு இயந்திரம் முடங்கி போயிருக்கிறது. ஒரு சரியான திட்டமிடல் இல்லை. இப்போ நீங்கள் வந்து கார்பேஜை முதல்ல கிளீன் பண்ணணுங்க. சென்னை ஃபுல்லாக மரம் ஒடிஞ்சு கிடக்கிறதுக்கு நீங்கள் வந்து பல டன் கணக்கில் கார்பேஜ் கிடக்குது. உடனே பொதுப்பணித்துறை சார்பில் நாங்கள் ஒரே நேரத்தில் 200 லாரி இறக்கணும், 200 டாரஸ் வந்தது. கார்பேஜெல்லாம் பல டன்னு கணக்கில் நம்ம வந்து கிளீன் பண்ணி வெளியே கொண்டு போனோம். வெளி மாவட்டங்கள்லேருந்து துப்புரவு பணியாளர் வருவாங்க, அவங்கள நீங்கள் நல்லா தங்க வைக்கணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவங்களுக்கு வேக்சின் போடணும், வேக்சின் வரைக்கும் போடணும். வெளி மாநிலத்துக்கு பணிபுரியக்கூடிய அந்த தொழிலாளருக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படும், அது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேக்சின் போடலாம். அதனால் நீங்கள் வந்து வேக்சின் களத்தில் இருக்கக்கூடிய முன்களப் பணியாளருக்கு வேக்சின் போடல, மருத்துவ முகாம்கள் நடத்தல, குளோரினேஷனை செக் பண்ணல, நிறைய வசனங்கள் வருகிறது. அதனால் அந்த வார்த்தை ஜாலங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு களத்துக்கு போய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, யூடியூப்பு எங்களால் பார்க்க முடியல,
இன்னும் ஒரு சில குழந்தைகள்லாம் அவங்க காப்பாற்றுறது ரொம்ப 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 வேதனையாக இருக்கு. அதனால இதெல்லாம் அரசு வந்து மிக கடுமையான முறையில் களத்தில் இருக்கணும். நீங்கள் அமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் வந்து அமைச்சரை நியமிக்கிறார், ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் 4 நாட்களுக்கு பிறகு எல்லாமே முன்பிட்டேங்க. ஒரு அரசாங்கத்துடைய சார்பில் பாலை வாங்கி வச்சுக்கோங்க, கேஸை வாங்கி வச்சுக்கோங்க, பிரெட்டை வாங்கி வச்சுக்கோங்க, டீசலை வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு கருத்து வந்துச்சாங்க. அண்ணா அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் பேசினார், வருவாய்த்துறை அமைச்சர் பேசினார், நாங்கள் பேசுகிறோம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் பேசுகிறோம், எல்லாரும் களத்தில் நிற்போம். யாருமே களத்தில் நிற்கலை. மக்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க, மக்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க, மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க. இவ்வளோ பெரிய கோபத்தை நீங்கள் 6000 ரூபாய் கொடுத்தலாம், அந்த கோபத்தை நீங்கள் அமைதிப்படுத்த முடியாது. ஒருத்தருக்கும் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கார் பாதிக்கப்பட்டிருக்கு, பைக் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆட்டோ பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் வாகனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, குப்பை குப்பையாக அங்கே இருக்குது. என்னுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ற முறையில் மிகப்பெரிய நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. வாட்டர் பாண்ட் டிசீஸ் இருக்கக்கூடிய குளோரினேஷனில் கவனம் செலுத்தணும், நோய் தொற்று தடுக்கணும், அதிகமான மருத்துவ முகாம் நடத்தணுன்றத என்னுடைய வேண்டுகோள வைக்கிறேன். எர்ணாவூர் உள்ளிட்ட இடங்களில் ஆயில் கலந்த நீர் இருக்குது, அங்கே எது மாதிரியான முகாம்கள் நடத்தணும்? ஏன்னா ஆயில் கலந்து அது 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 வந்து ரொம்ப அங்கே பார்ப்பதற்கே ரொம்ப வேதனையாக இருக்குன்னு என்னுடைய நிர்வாகிகள் சொல்கிற கலத்தில் என்னுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சிருக்காங்க. அதில் ஆயிலும் கலந்து இப்போ அதே மாதிரி நம்ம ஆட்சியிலேயே அது மாதிரி ஒரு தடவை ஏற்பட்டது. உடனே நாங்கள் அதுக்கான வல்லுநர் கூட அமைச்சு சுற்றுச்சூழல் வல்லுநர்கள்லாம் என்வாயர்மெண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் வர வச்சு பார்த்து அதை உடனே நடவடிக்கை எடுத்தோம். அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், எல்லா இடங்கள்லையுமே ஆக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணணும். ரொம்ப மந்தமாக இருக்குது. நீ 3-4 அமைச்சர் போய் ஒரு இடத்துல நீங்கள் சென்னைன்றது எவ்வளோ பெரிய மக்கள் தொகை நீங்கள் எண்ணி பாருங்கள், எவ்வளோ தெருக்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய நகரம். அதில் நீங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து வெள்ளத்தால் பாதிக்கப்படாத பிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், பிற மாவட்டத்திலிருந்து மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் வர வச்சு அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அவங்கள நீங்கள் ஃபீல்டில் இறக்குனா தான் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே அங்கே 23,000 பணியாளர் கார்பரேஷன் சொல்கிறாங்க, அவங்களே பாதிக்கப்பட்டு தானே இருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் நீங்கள் வெளில வந்தப்போ அவங்க விட்டு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. இதுதான் அங்கே நிலமை. இஷ்டம் இல்லை. நீங்கள் அரசு வந்து என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் டீசல் கொள்முதல் பண்ணி வச்சுக்கோங்க, பிரெட்டை வச்சுக்கோங்க, குழந்தைங்க நீங்கள் பால் கிடைக்கலையேங்க. ஏன் நீங்கள் வெள்ளம் வந்ததற்கு பிறகு ஒரு இவ்வளவு பெரிய சென்னை மாநகரத்தில் தலைநகரத்தில் பால் கிடைக்கவில்லை என்ற குரல் எப்படி ஏன் ஒழிக்கிறது? எனக்கு பதில் சொல்லுங்கள். பாலை நீங்கள் இருப்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏன் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் அறிவிக்கப்படலாம்? புயல் வருகிறது, அது என்ன வேகத்தில் வரும், எத்தனை கிலோமீட்டர் புயல், எல்லாமே நம்ம சொல்லுவோமே. இதே புதுக்கோட்டை உங்களுக்கு தெரியும், புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் கஜா புயல் அடித்தது, எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டது, எப்படி நம்ம களத்தில் இறங்கணும், எப்படி திட்டமிட்டோம். ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்து நம்ம பணியாளர்களை வர வச்சு இபியெல்லாம் நம்ம எரெக்ஷன் பண்ணி நைட்டோட நைட்டாக இரவும் பகலும் போராடி ஊழியர்கள் அந்தரத்தில் தொங்கி களத்தில் பணியாற்றி இப்போ அது மாதிரி நம்ம ஒரு நிகழ்வு ஒரு புகைப்படம் எதுவுமே இல்லையே. முதலமைச்சர் பேசும்போது சொன்னார் 2015 செயற்கை வெள்ளம்னு சொல்றாரு, இயற்கை வெள்ளம்னு சொல்றாரு. எப்போதுமே இயற்கை பேரிடர் என்பது ஒன்று தான். எந்த அரசாக இருந்தாலும் இயற்கை பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய திறன் வேண்டும், இயற்கை பேரிடரை எதிர்கொள்வதற்கு திட்டமிடல் வேண்டும். இப்போ இது என்ன போலியான புகைப்படமா, இது செயற்கையா? பாதிப்பு என்பது ஏற்பட்டு ஏற்படுவதற்கு முன்னாலும் திட்டமிடப்படவில்லை, ஏற்பட்ட பிறகும் இந்த அரசு திட்டமிடப்படவில்லை, இதுவரை சரியான நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. அவங்க ஆறுதலை சொல்லுவாங்க, நீங்கள் போய் களத்தில் போய் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன, கொரோனாவே வந்தது உலகத்தையே அச்சுறுத்தியது, ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை என்பது அரசாங்கம் மட்டும்தான். ஒரு கலங்கரை விளக்கு கடலில் தத்தளிக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் என்று அந்த ஒற்றை வெளிச்சம் மட்டும்தான் நம்பிக்கை. அதனால் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுகின்ற போது ஒட்டுமொத்த மக்களுக்கு நம்பிக்கை என்பது அரசு மட்டும்தான். அதனால் அந்த அரசு இன்றைக்கு அந்த நம்பிக்கையை வந்து அந்த மக்கள் நம்பிக்கையை வந்து இழந்து விட்டது. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதுதானே சுட்டிக்காட்ட முடியும். நாங்கள் எதிர்கட்சி வந்து பாராட்டு பத்திரம் கொடுக்க முடியாது. எல்லாருமே பாராட்ட முடியுமா? எப்படி பாராட்ட முடியும்? நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா பாராட்ட முடியும். எல்லா ஊடகங்களையும் எடுத்து எல்லா ஊடகங்களும் நீங்கள் உங்களுடைய கடமையாற்றுறீங்க, எடுத்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, எதிர்கட்சியை உங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணுறேன். அரசாங்கம் செய்யணும், செய்யலையே குளோரினேஷன் பண்ணலாம் தான் சொல்கிறேங்க. நீங்கள் குளோரினேஷன் என்பது ரொம்ப முக்கியம். எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய் பொது சுகாதாரத்துறையினுடைய அலுவலர்கள் அல்லது பொது சுகாதாரத்துறை இயக்குனர், நாங்கள் இருந்தப்போ நானும் பொது சுகாதாரத்துறை இயக்குனரும் நேராக போய் இயற்கை பேரிடர் என்பது எந்த ஆட்சி வேணாலும் வரலாம். அது அதிமுக ஆட்சி இயற்கை பேரிடர் சென்னையில் மிகப்பெரிய பெருவெள்ளம் வந்தது, அதற்கு பின்னால புயல் வந்தது,
ஆனால் அதை அரசு வந்து திறனாக கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மு க ஸ்டாலின் அவருடைய அரசு திறன்பட கையாளவில்லை, தோல்வி அடைந்து.